சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட மீட்டிங்கில் இருக்காரு, அவனை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க சார். மீட்டிங் பிரேக் பண்ணிட்டு வர சொல்லியா? Therefore, if we can collaborate in this area, okay, sir. I'm sure we can achieve a lot together. Yeah. Sir, உங்க அப்பா, sorry, MD உங்களை உடனே கூப்பிடுறாரு sir. Sorry, gentlemen. We'll get back in yeah, few minutes. No problem, sir. கல்பனா வந்துட்டாளா? கல்பனா வரல, அகஸ்டின் வரல சார். இப்படி டெய்லி லேட்டாக வர அவளை மட்டும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. எப்போவுமே அப்பாக்களுக்கு பொண்ணுங்களை மட்டும் தான் சார் பிடிக்கும். அதான் சார் இப்படி, நீங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்தது சார். ஏன்னா உங்கள் தங்கச்சி மேலே இருக்க பாசத்தில் சேர்மன் போஸ்டில் அவங்கள உட்கார வச்சு கம்பெனியை அவங்ககிட்ட படைச்சு போகிறாரு. அப்புறம் அந்த அகஸ்டின் தானே நீங்கள் பேச்சு வாங்க வேண்டியிருக்கோம். அது மட்டும் நடக்க விட மாட்டோம். வரது நீ வேணா பாரு. அலர்ட்டாக இருந்தால் சரி சார். இந்த விஷயத்துல இந்த வரது உங்களுக்கு உதவி செய்ய 24/7 ஆல்வேஸ் தயாரா இருப்பேன். சரி சரி, நீ முன்னாடி போ, நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். ஓகே சார். ஐயோ, கார் வேற ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு. இப்போ ஆட்டோ புஷ் வந்து லேட் ஆகி போச்சு. இது புரியாம உங்க அப்பா வேற திட்டுவாரு. சரி, சீக்கிரம் போங்க. 200 ரூபாய் தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அப்பா வந்தாச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. வந்தேன்னா உங்களை தான் கேட்டாரு. என்ன வா? என்ன? ஆபீஸ்க்கு வந்தோடனே உங்க முகத்தை பார்த்தா தான் லட்சுமி கர்மா இருக்குங்கிறது அவரோட நம்பிக்கை. நீங்க வந்த உடனே ரூம் குறைச்சுனாரு. என்னதான் அவர் வீட்லயே பார்த்தாரு? என்ன மேடம், நீங்க வீட்டுல பாக்குறதும் ஆபீஸ்ல பாக்குறதும் ஒன்னா இருமா? மேடம், அப்பாவுக்கு உங்க மேல தனி பிரியம், அதை நீங்க பயன்படுத்தீங்க. இல்லைன்னா நாளைக்கு கம்பெனி அவங்க அண்ணன் கைப்பற்றினா கைப்பற்றிடுவாரு. அப்புறம் அகஸ்டின் சாருக்கு எல்லாம் இங்க வேலை இருக்குமே சொல்ல முடியாது. என்ன தூக்கிடுவான் அவன்? அவன தூக்க காட்டியும் நான் அவனை தூக்கிடுவேன். பாக்குறியா? சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். புத்திசாலித்தனமா பொழைக்க வேண்டியது புருஷ முன்னாடி உங்க சாமர்த்தியம். சரியா, போங்க, போய் சார வாங்க. சீக்கிரம் வாங்க, 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 வாங்க. சார், உங்க எல்லாரையும் சேர்மன் கீழே வர சொன்னாரு. ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன நாள் ஏது என்ன யோசிக்க மாட்டியா? பொண்ணோட பிறந்த நாள் கூட மறந்து போயிடும். ஏம்மா, இதுதான் ஆபீஸ்க்கு வர டைம்? இல்ல மாமா, வர சொல்ல, கார் புடிச்சி ஆட்டோ புடிச்சி வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் யாரை கேள்வி கேட்கறேனோ அவங்க பதில் சொன்னா போதும். ஆளாளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். காருக்கு பெட்ரோல் போடாம விட்டுட்டாருப்பா, நடு ரோட்ல நின்னு போச்சு. அதான் ஏம்மா, மத்ததுலதான் ஒழுங்கு கிடையாது, ஆபீஸ்க்கு வரதுல கூடவா ஒழுங்கு இல்லாம இருப்பேன். சாரிப்பா. வண்டி மாட்டு ஒரு பக்கமா இழுத்துட்டு போனா, ஓட்டர வந்தா சுண்டி விட்டு மாட்ட ஒரு பக்கமா இழுத்துட்டு வரணும், புரியுதா? இப்ப என்னன்றது, ஒரு என்ன மாடுன்ற இவங்க ஆபீஸ்க்கு லேட்டா வராங்கன்னா நீ சீக்கிரம் வர. இவ்வளவு சீக்கிரம் வந்து என்னடா செய்ய போற? சீக்கிரமா வா, என்னவோ பண்ணு. பொண்ணுக்கு பிறந்த நாள்டா,
பொண்ணுக்கு வாழ்த்து கூட சொல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்னடா பண்ற? அதப்பா, ஏர்போர்ட்டுக்கு போய் டெலிகேட்ஸ் ரிசீவ் பண்ண போயிருந்தேன். அப்படியே கண்டினியூவா மீட்டிங்ல உட்கார்ந்துட்டேன். மீட்டிங்க ஏன் ஏர்லி மார்னிங் ஷெட்யூல் பண்ண? அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு நீ தான் போகணுமா? கம்பெனில வேற ஆளே இல்ல. நானும் கல்பனாவும் போறேன்னு சொன்னோம். மச்சானுக்கு எல்லா பேரும் அவருக்கே வரணும்னு ஆசை. நாங்க எங்க போயிடுவோம் பயந்துக்கின்னு அடிச்சு புடிச்சு ஓட்டார் ஏர்போர்ட்டுக்கு. ஹலோ, பேச்சு எனக்கும் சேர்மேனுக்கும். நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? இத பாருனே, இவர் என்னோட புருஷன். அதை விட இந்த கம்பெனில இவர் ஒரு முக்கியமான ஆள். சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் இவருக்கு உரிமை இருக்கு. இவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டெலிகேட்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு உனக்கு பதிலா இவர் போக கூடாதா? போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? போய் டெலிகேட்ஸ் ரிசீவ் பண்ணு. என்ன மச்சி, எப்படி இருக்கீங்க? கேட்க போறானா? இவன் போயிருந்தான்னு வச்சுக்கோ, கம்பெனியே நார் இருக்கும். என்ன மச்சான், கிண்டலா இருக்குதா என்ன பார்த்தா? ஏன் நீ கூட தான் இங்கிலீஷ் பேசுவியா? நாங்க பேச மாட்டோமா மச்சான்? நானும் டிகிரி ஓடுறதா தெரியுமா? ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு டிகிரி இருந்தா மட்டும் போதாது, மண்டல கொஞ்சம் மசாலா வேணும். அண்ணே, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். முதல்ல உன் புருஷனோட லிமிட் என்னன்னு அந்த ஆளுக்கு சொல்லி வை. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டா நல்லா இருக்காது. அண்ணே, சடா உடு கல்பனா. பொண்ணு போறதுனால விட கம்பெனி டெலிகேட்ஸ் தான் முக்கியம்னு போயிட்டாரு உங்க அண்ணே. அந்த அளவுக்கு பணத்தை ஆசை. நம்ம என்ன பண்ண முடியும்? பணத்துக்காக என்ன வேணும் பண்ணலாம்னு நினைக்கிற போல இருக்குது. சரி விட. ஏய், யாரா பணத்தாசை புடிச்சாலு? நீயா நானா? பணத்துக்காக தானடா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இத பாருனே, நீ தேவையில்லாம பேசுற. அப்படி நல்லா இருக்காது சொல்லிட்ட எங்க காதுல கொச்சப்படுத்த நீ யாரு? என்னடி நீ ரொம்ப பேசிட்டு இருக்க? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். உங்களை ஒழுங்குபடுத்தலாம்னு நினைச்சா நீங்க எல்லாரும் ஒழுங்கையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு. திருந்தவே மாட்டீங்களா? சே, போங்க, போய் தொலைங்க, போய் தொலைங்க. கெட் லாஸ்ட். சார், தலைவலியா இருந்தா மாத்திரை உண்டட்டுமா சார்? தலைவலி இல்ல, வருது மன உளைச்சல். இதெல்லாம் மாத்திரை இல்ல தீராது. அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா அந்த கம்பெனியை நடத்துவாங்கன்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த கம்பெனியை ரெண்டாக்கிடுவாங்க போல. சார், சொத்து பதவின்னு வந்தாவே அண்ணன் அது தங்கச்சியாது, ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுக்கிட்டு தான் போவாங்க. அப்படி இல்ல வருது, அண்ணன் தங்கச்சி மத்தியில சொத்து பதவி பணம் இது எதுவும் தெரியக்கூடாது, பாசம் மட்டும்தான் தெரியணும். இப்படியா வன்மத்தோட அண்ணன் தங்கச்சியும் இருப்பாங்க? ஊர் பக்கம் பார்க்கணும்ப்பா, ஊர் பக்கம் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதாரணமா பிரியமான அண்ணன்